திமுக என்கிற தீய சக்தியை அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், பணத்தை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்குகிற முயற்சி எல்லாம் தடுக்குகின்ற விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அங்கு பாமகவின் வெற்றி வேட்பாளர் அன்புமணி போட்டியிடுகிறார். என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த அனைவரும், அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அங்கு கடினமாக உழைத்து தீய சக்தி திமுகவை வெற்றி பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். பிரதான எதிர்க்கட்சியா அதிமுக திருவண்ணி தேர்தலுக்கு அவங்க போட்டியிடலாம், அது மட்டும் இல்லாம தேமுதிக போட்டியிடலாம், இந்த மாதிரி கட்சிகள்லாம் போட்டியிடா எப்படி தேர்தல் ஒரு ஆவரேஜா மக்களுக்கு சமாதான தேர்தலா இருக்குமோ அந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலா இருக்கும்? மக்களுக்கு சமாதானம்னா என்னன்னு புரியல. அது ஒரு தேர்தலா, கரெக்டான தேர்தலா நடக்குமா? ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியாகிய என்டிஏ கூட்டணியை சேர்ந்த பாமகவும் போட்டியிடுறோம். அது இன்னொரு கட்சி பயந்துட்டு பின்வாங்கினா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா நிறுத்த முடியாங்க வேட்பாளர். புரியல, ஒருதலை பிரச்சனை ஆளுங்கட்சி ஒண்டி நின்னா, நீங்க ஒரு கட்சி நின்னா நீங்க சொல்றது ஒருதலை பிரச்சனை. இப்ப இது மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு ஒரு பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஏத்தி நிக்கிறோம். திமுக கடந்த போன 5 வருஷம் திமுக 37 எம்பிக்களே இருந்தாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை என்ன அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது? இப்ப அவங்க கூட்டணி கட்சியாகிய காங்கிரஸ் தான் கர்நாடகால ஆட்சி செய்யறாங்க. தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை, பல மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனை, அது மாதிரி தமிழ்நாட்டு டெல்டாவுடைய பிரதான காவிரி டெல்டா பகுதியில், காவிரி பாசன பகுதியில் விவசாயத்தை கடுமையாக பாதிக்கிற மாதிரி அவங்க நடுவர்மன்ற தீர்ப்புப்படி மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணீரையும் கொடுக்கறது இல்லை. போதாக்குறைக்கு மேகதாட்டில் அணை கட்டு ஒன்று அந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் கர்நாடகாவில் சூழலிருக்கிறாங்க. இதை திரு ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும்னு அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மூலம் அந்த முதலமைச்சரையே, துணை முதலமைச்சரை கர்நாடக அரசாங்கத்தை நிர்பந்தித்து நமது உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல. இப்ப கூட பாருங்க, மேட்டூர் அணையில நீர் திறக்கல, ஜூன் 12 திறப்பாங்க. இவங்க எந்தவித முயற்சியும் எடுக்கல. 40 தொகுதியில் உங்களுக்கு தெரியும் பணநாயகம் என்று இருக்கு. ஏழை எளிய மக்களை 500, 1000, 300 கொடுத்து ஏழை எளிய மக்கள் அதற்கு பலியாகிறார்கள். அதனாலதான் அவங்க இந்த வெற்றி. இது ஒன்றும் ஒரு நேர்மையான வெற்றி இல்லை, இது ஒரு தவறான ஒரு முறையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஏழை எளிய மக்களை, தினக்கூலிகளாக உள்ளவர்களை, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் பணத்தை கொடுத்துட்டு நாங்கள்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோம். அது மாதிரி அது மாத்திரம் இல்லை, மகளிருக்கு குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கோம், நீங்கள் ஓட்டு போகலன்னா அதெல்லாம் நிறுத்திடுவேன்னு நான் போட்டிக்கிட்ட தேனி தொகுதி மாத்திரம் இல்லை, பல இடங்களில், பல கிராமங்களில், பல ஊர்களில் மக்களை மிரட்டி இருக்கிறார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊடகத்தில். அதே மாதிரி இந்த வெற்றிங்கிறது ஒரு பலநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி தான். இதே மாதிரி தான் அவங்க ஏற்கனவே இது மாதிரி வெற்றி பெற்றுட்டு அடுத்த தேர்தலில் மண்ணை கவிதை தெரியும். இது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரப்போ இந்த பணத்தெல்லாம் மக்கள் பெரிதுபடுத்தப்பட்ட, இப்போ ஆந்திராவில் பாருங்க, அவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக எப்படி மக்கள் அங்கே ஓட்டுக்கு 2000, 3000 ரூபாலாம் கொடுத்து கூட பார்த்தாங்க, 10 தொகுதியை 11 தொகுதியை ஜெயித்தாங்க. 2011 எப்படி திமுக மண்ணை கவியதோ அது போல 2026 மண்ணை கவும். பாச்சிதம்பரம் வந்து காங்கிரஸ்ல உள்ள தலைவர், அவர் எதை வேணாலும் அரசியலுக்காக பேசலாம்.
அப்படி பார்த்தா பாராளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டிட்டதுன்னா எங்களுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்காக திமுகவோட பி டீமா போட்டிட்டார், உங்களுக்கு தெரியும். அது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுங்கிற பயத்துல இந்த முறை அவங்க போட்டியில்லை, தோல்வி பயத்துல தான் போட்டியிடாம இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க அங்கே விழுப்புரத்தில் நிறைய ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து நிறைய செலவு பண்ணி 60,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, நிக்கலையே. வேணா இந்த தேர்தலில் அவங்களால அது முடியாது அப்படிங்கிற பயம். ஆனா அவரு என்ன சொல்ற, பழனிசாமி தேர்தல் ஆணையத்து மேல பழி போடுறாரு, ஆளுங்கட்சி இப்படி. இவங்க 2019 என்ன பண்ணாருங்க, என்ன செய்து வெற்றி பெற்றார் 2019 இடைத்தேர்தலில்? பழனிசாமி என்ன செஞ்சாரோ அதை தான் திமுக ஈரோடு கிழக்கில் செஞ்சாங்க. இவர் வந்து தான் இப்ப 2026 திமுக சும்மா கை கட்டிட்டு அப்படியே காந்தியா மாறிடுவாங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். அப்பயும் இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும். அப்ப என்ன சிலோன்ல இருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா, இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா, இல்ல ஐநா சபை ஸ்பெஷலா ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க போதா? அவங்களுக்கு தெரியும் தேர்தலில் நின்னா இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தலாக மாறிடும். இன்னொன்னு அங்க பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால பயந்துகிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க. இதுக்கு அவர் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். இன்னொன்னு பல இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் தப்பு தப்பா சொல்றாரு. நீங்க ஊடகங்கள்லாம் எங்களை கேள்வி கேட்கறீங்க, ஏன் பழனிசாமி கிட்ட கேட்க மாட்டீங்க? ஏற்கனவே 19% வாங்கினோம், இப்ப அதை விட கூடன்னு பொய் சொல்றாரு. ஏற்கனவே 20 தொகுதிகளில் 19% வாங்கினாங்க. ஆனா அப்ப அந்த 20 தொகுதிகள்லயும் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 33% வாங்கியிருக்காரு, 33% மேல. இப்ப அந்த 20 தொகுதிகளை நீங்க போன 19 தேர்தலில் அவங்க போட்டிக்கிட்ட 20 தொகுதிகளை நீங்க இப்ப வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 13-14% வாக்கு சரிஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. இதுல வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி 1% இப்ப 32-34 தொகுதியில் நின்று வாங்கிய ஓட்டு. அவர்கள் எவ்வளவோ பண பலத்தோட எவ்வளவோ அவர்களும் ரெட்டையிலையை காட்டி மக்களை ஏமாத்தலாம்னு நினைச்சாங்க. எப்படி திமுக பணநாயகத்தின் மூலம் 300-500-1000 கொடுத்து ஜெயிச்சாங்களோ அது மாதிரி இவங்களும் நிறைய பணம் கொடுத்து நிறைய தொகுதிகளில் அவங்க டெபாசிட் காலியாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தேனியில் நான் 1 பைசா ஓட்டு கொடுக்கல, அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட 300,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். அங்கே திமுக 500-300 மறுபடியும் 200-300 கொடுத்து தான் இந்த வெற்றியை பெற்றுக்க முடிஞ்சிச்சு. அங்கே ஏடிமிக்க டெபாசிட் போயிருக்கு. இங்கே உங்கள் தொகுதியில் சிவகங்கையில் நீங்கள் வந்து ஏடிமிக்கையில் தப்பிச்சு ஒழிச்சு வந்திருக்கு. போன தேர்தலில் அவங்க வாக்கிய ஓட்டு தான் தெரியும். ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிருக்கு. தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் எனக்கு தெரிந்த 9 தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சேதம் கடுமையாக சரிஞ்சிது. 14-15 ரெட்டையில் இருந்தும் இன்றைக்கு தவறானவர்கள் கையில் ரெட்டை இலை இருக்கிறதுனால மக்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களை புறந்தள்ளி விட்டார்கள். சசிகலா சொல்லியிருக்காங்க காலம் கலைந்து விட்டது, எல்லா பார்வை நேர்வையா இருக்கு, என்னோட பார்வை வரமா இருக்கு, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா எல்லாரும் ஒன்று சேர போறீங்களா இல்ல வேற வாய்ப்புகள் இருக்காங்க? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மற்றவங்க பேசிட்டோம். அமமுகவின் நிலைப்பாடு கிளியரா சொல்லிட்டேன். 2017 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது என்ன காரணங்களுக்காக தொடங்கினோம்னு தெரியும், என்ன சூழ்நிலை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே சூழ்நிலை அதே காரணங்கள் தொடர்கிறது. அதே பழனிசாமி இன்னும் சொல்ல போனால் இன்னும் 17 விட இன்னும் இப்பொழுது ஒரு அராஜகம் பிடித்த பழனிசாமியா பன்னீர்செல்வத்தையும் வெளியேற்றிவிட்டு தன்னிச்சையா போன தேர்தலில் போட்டிக்கிட்டு இப்பொழுதும் தேர்தலில் நிற்கலன்னு முடிவெடுத்து அந்த அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளவு குமுறி போயிருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமிங்கிற தீய மனிதர் அதில் பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சேர்வது எப்படி சாத்தியமாகும்? அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2017-18 இருந்த சூழ்நிலையும் காரணங்களும் அப்படியே இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒன்றிணைவுங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. இன்னும் சொல்ல போனா அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் ரெட்டையில இருக்கிறதே இது தலைவர் ஆரம்பிச்ச கட்சி அம்மாவுடைய கட்சின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு
அவர்கள் சுய பரிசோதனை செய்தால் இன்றைக்கு பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்று அந்த இயக்கம் எப்படி சரிவை சந்தித்து வருகிறது, இரட்டைங்கிற மாய சின்னம் எப்படி இன்றைக்கு பலவீனமாயிட்டு இருக்கிறதுலாம் அவங்க தெரியாம இல்ல, தெரியாத மாதிரி கண்ணை மூடிட்டு நடிக்கிறாங்க. அவர்கள் விழிக்காதவரை, அவர்கள் எல்லாம் நல்ல முடிவு எடுக்காதவரை அவர்களோடு நாங்கள் சேருவது என்கிற வாதமே இல்ல கேள்வியோ நீங்க கேட்கறது தவறு என்று நான் தாழ்வையா சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பா ஜெயிச்சாங்க 2006ல, என்ன நினைச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைக்க முடிஞ்சிச்சு. அதனால ஒரு சட்டமன்ற தேர்தல் இப்ப 2019ல இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு, 21ல் அங்க திமுக தான் ஜெயிச்சிச்சு. அதனால 2006ல் அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க, 11ல் எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியல, 96ல் அவங்க மாபெரும் வெற்றி பெற்றாங்க, 2001ல் அம்மா வந்து திமுக 22-23 தொகுதியில் தான் ஜெயிச்சிச்சு. அது மாதிரி ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலில் ஜெயிச்சுட்டு வச்சு அவங்க, அது இப்ப வந்து முன்ன இருந்த காரணங்களை விட அவங்க ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் மாணவர்களை குறி வச்சு போதை மருந்து வியாபாரம் நடக்குது. அவர்கள் இன்றைக்கு மக்கள் வந்து ஏதோ பாராளுமன்றத்தில் அவங்க வெற்றி பெற செய்திருக்காங்கன்னா அதுக்கு பின்பு ஒரு பெரிய மக்கள் முடிவெடுப்பார்கள். 2026ல் பாருங்க திமுக எப்படி ஒரு நிலையை சந்திக்கும் என்பது பாருங்க. அதாவது பொதுவா எல்லாரும் சொல்றது, நிறைய அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் சொல்வது திமுகவிற்கு பழனிசாமி இருக்கிறது அவர் கன்வீனியா இருக்கு, ஒரு அந்த அந்த கட்சி எதிர்கட்சியா இருக்கிறது தங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கு, அந்த கட்சி பலவீனம் ஆயிட்டு இருக்கு, இரட்டைகளையை வைத்துக் கொண்டு அவர்கள் பணபலத்தை வைத்துக் கொண்டு ஏதாவது செய்வது என்டிஏ கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். அதனால நம்ம வந்து நமது இயக்கம் வலுவாக தெரிவதற்கு நிறைய வாக்கு, அதனால பிரிவதனால் வாக்கு கிடைப்பதற்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால பழனிச்சு அவர் தேர்தல் நேரத்தில் 21 என்னென்னலாம் சொன்னாரு, இந்த பழனிசாமி கும்பலை பத்தி என்ன சொன்னாரு தெரியும். அவர் வந்து அவங்கள இன்றைக்கு திமுகவுடைய பி டீமா பழனிசாமி அவர்கள் இது செயல்படுகிறார். இன்னும் சொல்ல போனா பா சிதம்பரம் அவர்கள் திசை திருப்புற மாதிரி சொல்றாரு, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்காக தான் பழனிசாமி தேர்தல் இருந்து ஒதுங்கி இருக்காருன்னு தான் நாங்கெல்லாம் நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்னத்தை இழந்துச்சு, இப்ப சின்ன எல்லாமே போட்டிட்டு ஒரு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களோட வளர்ச்சி சில இடங்கள்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்களோட வளர்ச்சி எப்படி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க சில இடங்கள்ல சார்? இங்கே மூன்று ரெண்டு மூணு தவற சொல்றீங்க, ரெண்டு வரல, மூணு நாலு தான், ரெண்டு இடம் ரெண்டாவது இடத்துக்கு இங்கே வரல, எங்க வரல, மூணு நாள் வளர்ச்சி 10% 8% மேல வாக்குப்பட்டு அவங்க கட்சி அந்தஸ்தை பெற்றுக்கிட்டாங்க. அதை பத்தி வாழ்த்துக்கள். ஒரு கட்சி அதே மாதிரி தேர்தலில் 8% வாக்குகள் பெற்றிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது. அவங்க வளர்ச்சி அதிமுக மற்ற கட்சிகளை பாதிக்கும் அப்படிங்கிற சமூக வலைதளங்கள் ஒவ்வொரு தேர்தலும் வரட்டும். அதை நான் அதை பற்றிலாம் சொல்ற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய அரசியல் ஞானியோ ஜோதிடரோ இல்லை. 26 தேர்தலில் பார்ப்போம்.